சரியாப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் இவ்வளோ சோர்வாக இருக்கீங்க? தினம் 6 மணிக்கெலாம் எந்திச்சு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, இன்றைக்கி என்னப்பா 8 மணிக்கு வந்து சோஃபாவில் சாயிறீங்க? என்னப்பா ஏன் சோர்வாக இருக்கீங்க? அந்த வேட்டையை ராத்திரி முழுக்க தூங்க விடல தம்பி. என்னப்பா சொல்கிறீங்க? ராத்திரி உனக்கு எந்த சத்தமும் கேட்கல? எங்கேயோ கோயில் திருவிழாவில் பாட்டு கச்சேரி நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஆனால் சரியாக கவனிக்கலப்பா, நான் தூங்கிட்டேன். அது கோயில் திருவிழாவில் கேட்ட பாட்டு சத்தம் இல்லை. அப்புறம் அது வேட்டையன் ரூம்லேருந்து வந்த பாட்டு சத்தம். பெரிய பெரிய ஸ்பீக்கர் இருக்கிற ரேடியோவை வச்சுக்கிட்டு விடிய விடிய குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் தம்பி. காதில் இடி விழுந்தா கூட உங்கள் அம்மா விடிய விடிய தூங்குவா, ஆனால் எனக்கு ஒரு குண்டு மணி விழுகிற சத்தம் கேட்டால் கூட ஒரு பட்டு தூக்கம் வராது. நான் விடிய விடிய தூங்கலை தம்பி. நீங்க அவன் என்னன்னு கேட்கலையா? கேட்டனே. என்ன சொன்னான்? அது அவன் போர்ஷனா, அவன் ஆடுவானா பாடுவானா என்ன வேணாலும் செய்வானா, அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டான். என்னமோ ஒரு பார்ட்டின்னு சொன்னா, வீக்கு வீக்கெண்ட் பார்ட்டியா? அதான் வீக்கெண்ட் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மூட கெடுக்காம வெளியே போகன்றான். இந்த வாரம் தான் நான் தனியா கொண்டாடுறேன். இதே அடுத்த வாரம்னா புப்பா மாத்திருவேன்றான். புப்பா? இதான் இந்த பார்ட்டி நடக்கிற இடமாமே. பப்பா? ஆ, அதான் போல இருக்கு. அப்பா நீங்க ஏன்ப்பா சும்மா இருந்தீங்க? என்ன எழுப்பிருக்க வேண்டியதுதானே? எதுக்கு வீணா உன் தூக்கத்தை கெடுக்கணும்னு எழுப்பல தம்பி? நானும் பார்த்துட்டே இருக்கேன், வர வர அந்த வேட்டையை அராஜகம் தாங்க முடியலப்பா. என்னப்பா அது சோப்பு நிற மாதிரி இருக்கு தம்பி? அது எப்படி இங்க வந்துச்சு? அதானே சாரமழை பெஞ்சா தண்ணி தெரிக்கும், சோப்பு நுரை எப்படி வந்தது? வாங்கப்பா பார்க்கலாம். டேய், என்னப்பா நம்ம வீட்டு வாசல்ல? டேய், யார் அது? எப்படி தைரியம் இருந்தா எங்க வீட்டு வாசல்ல குளிச்சுக்கிட்டு இருப்பேன்? டேய், யாரும் கேக்குறல்ல? குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மச்சா. டேய், எதுக்குடா எங்க வீட்டு வாசல்ல குளிச்சுட்டு இருப்பேன்? ஹேய், ஒரு சிறு திருத்தமாமா, இது என் வீடும் தான், எனக்கு ஒரு போர்ஷன்ல பங்கு இருக்குல்ல, அதுக்குன்னு வாசல்ல வந்து குளிப்பியா? எனக்கு என்ன வேண்டுதலாம் மச்சான், வாசல்ல நின்னு இப்படி ஊரே பாக்குற மாதிரி பப்பரப்பான்னு குளிக்கணும்னு. இது எல்லாத்துக்குமே நீங்களும் உங்க தங்கச்சியும் தான் காரணம். என்னடா சொல்ற? முதல்ல இவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கிறது உங்க தப்பு. நான் பாட்டு சேவனேனு பாத்ரூமுக்கு குளிக்க போனேன், ஆனா உங்க தங்கச்சி தான் வீணா என் கூட சண்டை போட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் குளிக்க போவேன், உனக்கு வேணும்னா எங்கேயோ போய் குளின்னு சொன்னான். சரி எங்க குளிக்கலாம்னு இடம் தேடினப்ப எனக்கு ஏதோ இந்த இடம் தான் சரின்னு செட் ஆச்சு. அதான் அப்படியே பொறுமையா அப்பா, நீங்க ஒண்ணு கோபப்படாதீங்க மச்சான், ஆனதாச்சு, ஒரு 5 நிமிஷத்துல எத்தி முடிச்சிருக்கேன். பொறுமையா தம்பி. என்னவா பொறுமையா இருக்கிறது? நம்ம வீட்டை எப்படி நாராடிச்சிட்டு இருக்கான், இதுக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கிறது? பாத்துக்கலாம், பொறுமையா இரு. இவனெல்லாம் நடு ரோட்ல நாய் அடிச்சு தூக்கி போடுமா, தூக்கி அடிக்கிறது விட்டு பொறுமையா இருக்க சொல்றீங்க, என்னமோ பண்ணுங்க. சே, ஓய், குளிக்கிற விஷயத்துல எல்லாம் என் கூட போட்டி போடணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லுவீங்க, இல்லைன்னா அடுத்த நேரம் கிச்சன்ல தான் குளிப்பேன். மாமா கொஞ்சம் உள்ள போறீங்களா? தண்ணி ஊத்த போறேன், மேல தெளிக்கும். முன்னாடியே சொன்ன கேட்டா தானே. மாமா, அத்தை இந்த பிரசாதத்தை கோவிலுக்கு வர எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மா தாயே, அகிலம் காப்பாவளே,
பானத்துல யாரோ கொழாவ திறந்து விட்டுட்டு மூல மறந்துட்டாங்க போல இருக்கு. நீதாமா உன்னுடைய கருணையான கையால அடைச்சி வைக்கணும். கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு, அதுக்கும் மேலனா ரொம்ப கஷ்டம். இங்க வயசானவங்க குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் கருணை மழை. வேண்டாம் வேண்டாம், கருணையை மட்டும் காட்டுத்தாயே. உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மாதவி எப்படி இருக்க? என்னடி அப்படி பாக்குற? நான் மீனாட்சி, உன் கூட 10th ஸ்டாண்டர்ட் படிச்சனே. தெரியலையா? ஐயோ மீனாட்சிடி, என்ன ஒரு ரியாக்ஷனே காணோம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணத்துக்கு கூட என்ன கூப்பிடல பாத்தியா? வேணும்னா நான் உனக்கு கூப்பிடல. என்ன பாக்குற? இன்னொரு கல்யாணத்துக்கு போறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? காதலிச்சவனதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழல, அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணவன் கூடயாவது ஒழுங்கா வாழ்ந்தியா நீ? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை நினைக்காம வேற ஒருத்தனை நினைக்கிறவளுக்கு ஊர்ல என்ன பேர் தெரியுமா உனக்கு? காதலிச்சவனும் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாது, கல்யாணம் பண்ணவனும் கூட இல்ல, வேற யார் கூட வாழலாம்னு திட்டம் போட்டுருக்க நீ? இத பாரு, எனக்கும் லவ் ஃபெயிலியர் தான், ஆனா நான் ஒண்ணு ஒன்ன மாதிரி முட்டாள்தனமா இல்லையே. அப்பா அம்மா சொன்னவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப நான் சந்தோஷமா தானே இருக்கேன். உன்ன மாதிரி கேவலமா மனசுல ஒருத்தனையும் கழுத்துல ஒருத்தனோட தாலி சுமந்துகிட்டு சீக்கிரம் அவன் கூட வாழ பாரு மீனாட்சி, இல்லனா உலகம் உன்னை பத்தி ரொம்ப தப்பா பேசும். உங்களுக்கு சந்தோஷமா? உங்க சொந்த பேத்திக்கு நீங்க என்ன பேர் வாங்கி கொடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவ என் கூட படிச்சவ, அவளே என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு போறா. அப்ப மத்தவங்களாம் என்ன எப்படி பேசுவாங்கன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நான் பண்ண தப்பு என்னன்னு தெரியுமா? உங்க பேர் நான் உண்மையா காதலிச்சதுதான், அதுக்கு போய் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையா? என்னைக்கா இருந்தாலும் நான் வருவேன், எனக்காக காத்துட்டுறேன்னு அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கு நீங்க எனக்கு நல்ல பேர் சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறமும் காதலிச்சவனை மறக்க முடியாம நான் ஒவ்வொரு நொடியும் செத்துட்டு இருக்கேன், அது தெரியுதா உங்களுக்கு? என் வலி என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அட்லீஸ்ட் சரவண உயிரோட இருக்கானா இல்லையா சொல்லுங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன், என்னைக்காவது எனக்கு பதில் சொல்லிருப்பீங்களா? என் காதலும் வலியும் வேதனையும் உங்களுக்கு காமெடியா தெரியுதுல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க,
இன்னும் இந்த ஊர் என்ன எவ்வளவு மோசமா பேசினாலும் சரி, மனசுல உண்மையா காதலிச்சவன் கூட தான் நான் வாழ்வேன். அது வரைக்கும் இந்த மீனாட்சி இப்படிதான் இருப்பேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, யார பத்தியும் கவலை இல்ல. ஆமாடி மீனாட்சி, சரவண உயிரோட தான் இருக்கான். அவனுக்கு ஒண்ணு ஆகும். மீனாட்சி சரவணனை இந்த அளவுக்கு நேசிக்கிறாளா? மனசு கஷ்டமாயிடுச்சு வேட்டையா. மீனாட்சி சரவணனை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாவண்டா, அவ சரவணனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. இன்னைக்கு அவ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் அவளை உன்னை ஏத்துக்க சொல்லி கேட்டதெல்லாம் கூட ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் வேட்டையா. நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், அவளை ரொம்ப காயப்படுத்திருக்கேன்னு தோணுது. சரவண உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாம இத்தனை நாளா அவ செத்து பொழைச்சிருக்கா வேட்டையா. மா, சரவண உயிரோட தான் இருக்காரு, அவருக்கு எதுவும் ஆகலன்னு தாத்தா சொன்னாருமா. இன்னைக்கு சொன்னாரு வேட்டையா. மீனாட்சி கிட்டையா? அதை கேட்டதுக்கு அப்புறம்தான் மீனாட்சி லேசா மனசு ஆறுதல் அடைஞ்சா. வேட்டையா, என்னதான் உனக்கு வேற பொண்ணு பார்க்க முடிவு பண்ணியிருந்தாலும் மனசுல ஒரு மூலையில மீனாட்சியே இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரமாட்டாளான்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனா அது இப்ப இல்ல வேட்டையா. அந்த ஏக்கம் இப்ப மறைஞ்சிருச்சு. மீனாட்சி எனக்கு மருமகளா வரணுங்கிற ஆசை என்னை விட்டு போயிடுச்சு வேட்டையா. மீனாட்சி மேல எண்ணம் இருந்தா அதை விட்டுடு வேட்டையா. அவளை பத்தி எந்த கனவும் வச்சுக்க வேண்டாம். எனக்கு எந்த கனவும் இல்லம்மா. மீனாட்சி வேண்டான்னு நான் என்னைக்கோ முடிவு பண்ணதாலதான் அவளை நானே சரவணன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். ஆமா வெட்டியா, அவளை நாமே சரவணனோட சேர்த்து வச்சிடலாம், அவன் நல்லா இருக்கட்டும். நீ சொன்னா சரிதாம்மா. நம்மளால அவளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை தாராளமா பண்ணலாம். இதை நான் சந்தோஷமா தான் சொல்றேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரிடா, நான் உள்ள போறேன். நெஞ்சத்தோட சொல்லு மீனாட்சி, உன் மனசுல இல்ல, நீ அந்த பிள்ளைய மறந்துட்டியா? உங்க அம்மா பேச பேச உன்னால எப்படி அமைதியா இருக்க முடிஞ்சது? வேற என்ன பண்ண சொல்ற? நானும் என் அம்மாவும் ஆசைப்படுறதால என்ன ஆக போகுது சொல்லு. இங்க பாருண்ணா, நான் வேட்டையின மாதிரி ரெண்டு வாரம் ஆகுது, வெற்றிகரமான ரெண்டாவது வாரம். நான் இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி வேணா அவன் என் மனசுல இருந்திருக்கேன். ஆனா எப்ப வேட்டையனா மாறினனோ என் மனசுல யாரும் இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டேன், தூக்கி போட்டேன். மீனாட்சி இப்ப என் மனசுல இல்ல. நீ நீயே உன்னை நல்லா ஏமாத்திக்கிற வேட்டையா. உன் மனசுக்கு முகமுடி போட்டுக்கிறேன். வேட்டையனா மாறிட்டேன், வேட்டையனா மாறிட்டேன்னு சும்மா ஏதோ போலியா வேஷம் காட்டுற ஒளிய யாராவும் மாறல, அதான் உண்மை. நான் மாறிட்டேன. யோ, அப்படியே மாறி இருந்தாலும் என்னையா, உன் மனசுல வந்த முதல் காதலை எப்படி அவனால தூக்கி போட முடியும்?
எப்படி அந்த பிள்ளைய உன்னால மறக்க முடிஞ்சது? மீனாட்சி நமக்கு வேணாம்னு உங்க அம்மா சொன்னப்ப உன் நெஞ்சில குத்தல, சுருக்குன்னு வலிக்கல, சொல்லியா? வலிக்கலண்ண. ஏய், என்ன பார்த்து சொல்லியா? வலிக்கலன்னு என்ன பார்த்து சொல்லு வேட்டையா? என்னையா? மீனாட்சி தான் எனக்கு உசுறன. அவ என் வாழ்க்கையில இல்லைன்றது நான் சாகிற வரைக்கும் எனக்கு வழியை தரக்கூடிய விஷயம். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு வலிக்குது, நெஞ்சு சுருக்குன்னு குத்துது. மன்னிச்சிரியா, மனசுல வலி இருந்தா வாய் விட்டு அழுதுறியா? அப்படி இல்லாம அதை உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தா அது நம்மள ஒட்டு மொத்தமா போட்டு தள்ளிடும். அதனாலதான் நான் உன்ன அழ வச்சேன். வாய் விட்டு அழுதுருவேட்டியா, மனசு லேசாயிருமியா? நான் வரேன். மேலும் இரண்டு நாட்களுக்கு சென்னை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில். என்னங்க? என்ன லாக்கர் பின் நம்பர் எதுவும் மாத்தி வச்சிட்டீங்களா? என்ன எந்த லாக்கர்? வீட்ல பணம் வைக்கிற லாக்கர் நம்பருங்க, அதை மாத்திட்டீங்களான்னு கேக்குறேன். ஆமா மாத்திட்டேன். ஏன் கேக்குற? என்ன நம்பர்னு சொல்லுங்க, ஒரு 5000 ரூபாய் பணம் எடுத்துக்கிறேன். 5000 ரூபாயா? 5000 ரூபாய்க்கு உனக்கு அப்படி என்ன செலவு? எனக்கு இல்லங்க, வைத்தி தான் கேட்டான். சரி, அவனுக்கு என்ன செலவு? என்ன செலவுன்னு சொன்னாதான் பணம் தருவீங்களா? அப்படி இல்ல சௌந்தர்யா, என்ன செலவுன்னு தெரிஞ்சா அவனுக்கு 5000 ரூபாய் போதுமா இல்ல அதிகமா தேவைப்படுமான்னு அனுமானிச்சு கொடுக்கலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். வைத்தி துளசியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க, மருத்துவ செலவுக்காக தான் 5000 ரூபாய். ஹாஸ்பிட்டலுக்கா? அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? ஒண்ணும் ஆவலங்க, மசக்கையா இருக்கால. இன்னைக்கு முதல் செக்கப்புக்கு கூட்டிட்டு போறான், ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் பணம் கேக்குறான். ஓஹோ, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான்? குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் தாங்க. ஐயோ, நீங்க லாக்கர் நம்பர் சொல்லுங்கன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இரு, நானே பணம் எடுத்துட்டு வரேன். இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம். நீங்களே என் வயித்துல தான் பிறந்தீங்க, அப்பா கிட்ட சொல்லிருக்கேன்டா, எடுத்துட்டு வரேன் போனாரு. என்ன துளசி, நீ செல்போன்ல டைம் செக் பண்ணிக்கிட்டே இரு, சரியா? சரிங்க அத்த. ஐயோ, இவர் எங்கடா போனாரு? லாக்கர்ல இருந்து பணம் எடுக்க போனாரா இல்ல பேங்க்லயே போய் பணம் எடுக்க போனாரான்னு தெரியலையே. ஐயோ, சரி சண்முகா, இங்க எல்லாம் இருக்கா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. சரி, பிள்ளைகளை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன், நீயே பாத்துக்கோ. இங்க பாரு, என்ன பண்ணுவியா தெரியாது. நல்லபடியா எங்க வீட்டு வாரிச பிரசவிச்சு கொடுக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. சரி சரி, தம்பி இப்ப வருவான், நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, சரியா? வைக்கிறேன். யாருங்க? அட, நம்ம சண்முகம் தான் சௌந்தர்யா. யதார்த்தமா அவனுக்கு போன் பண்ண, அவன் ஏன்டா குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறீங்க, அங்க கூட்டமா இருக்கும், ஒழுங்காவும் பார்க்க மாட்டாங்க. அதனால மகனையும் மருமகளையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வை, பிரசவம் வரைக்கும் இலவசமாகவும் சிறப்பாகவும் நானே பார்த்து தரேன்னு சொல்லி சொல்றேன். அப்புறம் என்னடா, சண்முக அங்கிள் கிட்டே போய் செக் பண்ணி பாருங்க. சரிமா, ஆனா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல 500 ரூபாய் பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேனே. 500 ரூபாய் தானே வைத்தே, போனா போகுது விடு.
சண்முகத்துக்கிட்ட போனா மருத்துவம் நல்லா இருக்கும், அதை பத்தி யோசி. சரிப்பா. குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டமா இருக்குமா, அதனால ஏனோ தானோ வைத்தியம் பார்ப்பாங்களா. நம்ம எதுக்கு அங்கே போயிட்டு சொல்லு. அது மட்டும் இல்லாம பிறக்க போறது பொண்ணா ஆனான்னு மத்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. அதையும் பார்த்து சொல்றேன்னு இவன் ரகசியமா சொல்றான். எந்த குழந்தையா இருந்தா என்னங்க, பெண் குழந்தையா இருந்தாலும் சந்தோஷம் தானே. நான் அதுக்கு சொல்லல சௌந்தர்யா, பிறக்கிற வரைக்கும் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக சொல்றேன். அதுவும் சரிதாங்க, தெரிஞ்ச இடத்துக்கு போனாதான் நமக்கும் நல்லபடியா பாப்பாங்க. வைத்தி நீ அங்கேயே போயிட்டு வந்துரு. சரிம்மா. இந்தாப்பா இந்த பணத்தை வச்சுக்க. அங்கிள் தான் பணம் வேண்டான்னு சொன்னாரு. அட இருக்கட்டும் தம்பி, செலவுக்கு வச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. சரிம்மா நாங்க புறப்படுறோம். வரேன்ப்பா. சரிப்பா. வா துளசி.